டிஸ்கோவை மதன் ஆடி பாக்கணும் தெரியுமா? அவரு ஆல் கிளாஸ் அட்மிரேஷன் தெரியுமா? பெரிய கிளாசிக்கல் டான்ஸா? கையும் காலும் உதற வேண்டியது தானே? உதறாரா? உன் மனசு சுண்டி இழுக்கிறாரா? பாயோ, ஹே ஸ்டாப் டக்கர். ரொம்ப தான் ஆபாசத்துல தூக்காதீடி. அப்படி என்ன உங்க மதன் வானத்துல இருந்தா வராரு? இன்னும் ப்ரோக்ராம்கே ஆள காணோம்.
வேண்டும் சம்மதம். வருகிறது என்ன மௌனம் கேட்டு உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன். சொல்லாதே அப்படி, சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுருதி சேர்வோமா என்று சொல். நடந்ததே இல்ல, கூட்டமோ கூட்டம், வசூலோ வசூல், டான்ஸோ டான்ஸ். கல்பனா இப்படி ஒரு நாச வேலை பண்ணிட்டாள. நாச வேலை பண்றதுக்கு இது என்ன அரசியல்? உங்களுடைய ஆட்டம் டான்ஸ் இல்லை, உடான்ஸ் யூ கல்பனா. இது இவளுடைய கருத்து. யார் அந்த கல்பனா? சைக்கியாட்ரிஸ்ட் உமானத்துடைய பொண்ணு. நான் தான் ஃப்ரெண்ட்ல சீட் கொடுத்தேன், அவ உங்க பேக்கல குத்திட்டான். குத்தட்டும். இவளுடைய விமர்சன கத்திக்கு அவ்வளவு கூர் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அவளுடைய எண்ணத்தையே மாத்திர. மூன்று எம்எல்ஏக்கள் கட்சி தாவல். இவன் என்ன சர்க்கஸ் கம்பெனியில இருந்தவனா இப்படி தாவறானுங்களே? டிஸ்கோ மதன் அபார நடனம். நாட்டுக்கு ரொம்ப தேவை. இவன் ஆடிட்டா விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும். இளம்பெண் தற்கொலை. இவன் ஆட்டத்தை பார்த்தா தற்கொலையே பண்ணிக்கிட்டா போல இருக்கு. எங்க இவன்? இங்க பாருங்க. ஏண்டா ஆள்ல வச்சா பல் தேய்க்கிறது? இல்லையே, நான் வாயில வச்சுதான் பல் தேய்க்கிறேன். நாங்கெல்லாம் மூக்கல வச்சா தேய்க்கிறோம். அது உங்க பல் எங்க இருக்குங்கிற பொருட்டல். உனக்கு வாய் ரொம்ப பெருசா போச்சு. சரி, அதுக்காக டெய்லர் கிட்ட கொடுத்து ஆல்ட்ரா பண்ண முடியும். நில்டா, என்னது தினத்தண்டி? தினத்தண்டின்னு எனக்கு தெரியாதா? இப்படி ஆடியே வாழ்க்கைய ஓட்டிடலான்னு பாக்குறியா? நான் துப்புறதுக்கு அறந்துடுறேன்ப்பா. துப்புறது கூட ஆடணுமா? டேய், நான் இங்கிலீஷ் கூட படிக்காம இந்த உலகம் பூரா 111 ஊருகா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா நாலு எழுத்து படிச்சுட்டு என் கூட இருந்து பிசினஸ டெவலப் பண்ணுவேன் நினைச்சா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறிய? இப்ப தாண்டா நினைக்கிறேன் உன்னை ஏன் பெத்தேன்னு. இவங்களை கேளுங்க. எவங்களை? என்ன காலங்காத்தால புள்ள வாயை கிளறிக்கிட்டு இருக்கீங்க? புள்ள வாயில அல்வா இருக்கு, கிளறிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவனை நீதான் கெடுத்துட்ட. நான் கெடுத்தனா? பின்ன என்ன, பெத்தவனுக்கு கூட இருந்து உதவி செய்யடான்னு சொல்றத விட்டுட்டு தடிப்பையில ஆட விட்டுருக்கிறிய? ஏன் ஆடுனா வருமானம் வரல, பேரும் புகழும் கிடைக்கல. என் புள்ள போட்டோ வந்திருக்கு, உங்க போட்டோ வந்திருக்கு. ஊருகா? எனது? அப்ப என் ஊருகாய்க்கு பேர் இல்லன்றியா? உங்க ஊருகாய்க்கு பேர் எங்க இருக்குது? நம்பர் தான் இருக்கு, அதுவும் பாட்டில் கணக்கா தின்னுட்டு பேசுவடி. வேண, ஊர்கா பிசினஸ் எல்லாம் ஒரு பிசினஸா? நீ ஆடுறது மாத்திரம் ஆட்டமா? என்னமோ தேட உள்ள விட்ட மாதிரி குதிக்கிறிய. பேசாம பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் அத கற்பிணி பொம்பளைகளுக்கு எல்லாம் கத்து கூட குதிச்சே புள்ளே பெற்றுவாளுங்க. ஐயோ, ஞானசூன்யம் ஞானசூன்யம். அதையெல்லாம் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், முடியல. எப்படிமா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதை ஏன்பா கேக்குற? தலையை குனிஞ்சுகிட்டே நின்னுட்டேன், முகத்தை பார்க்கவே இல்ல. இவ குனிஞ்ச தலையை நிவரலையா? நான் இவன் முகத்தை பாக்கல. மொத்தத்துல என் வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட். நீ இப்படி வாடா, ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன முடிவு? நீங்க டிஸ்கோ ஆடுறது தம்பி ஊர்காய் கவனிக்கிறதா? பேசாம இரண்டு. தம்பி, நீ டிஸ்கோ ஆடு, இஷ்டத்து குதி. இப்ப இல்ல, மேடையில. சரி, அந்த ஆட்டத்துக்கு இடையில நம்ம ஊர்காய கொஞ்சம் விளம்பரப்படுத்திற. டிஸ்கோல ஊர்காயா? எப்படிப்பா? பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஆட. ஆமா, பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஆடினா அது தவறி கீழே விழுந்து அந்த எண்ணெயில நான் வழுக்கி நான் விழுந்து என் கால் ஒடிஞ்சு போயிடும். ரெண்டு பேருக்கு பொதுவா நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா. ஆட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரெடி 1 2 3 சொல்லிதானே ஆரம்பிப்பீங்க? அதுக்கு பதிலா ஊருகா 1 1 1 சொல்லி ஆரம்பிங்க. இப்ப வரமே சிரிப்பு. ஊருகா 1 1
சொன்னா மியூசிக் வராது, 1 2 3 சொன்னாதான் வரும். சரி வேண்டாம், மங்களம் பாடும்போது கையில ஊறுகாய் பாட்டில வச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்து முடிச்சுடு. ஏண்டே என் ஊறுகாய்க்கு மங்களம் பாட சொல்றியா? சும்மா இருங்க, நான் சொன்னா புள்ள கேக்கும். ஏன்பா போஸ் குடுக்குறியா? இப்ப ஊர்கா பாட்டில வச்சுட்டு போச, அப்புறம் அப்பளம் சாம்பார் பொடி பெருங்காய டப்பி இப்படி குடுத்துக்கிட்டே இருந்தா வர்ற இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் குறைஞ்சு வெறும் மாமி கூட்டம் தான் வரும். நல்ல ஊர்கா. தம்பி 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 தம்பி. என்னம்மா? சாயங்காலம் எனக்கு ஒரு உதவி செய்யப்பா. ஐயோ, சாயங்காலம் எனக்கு ரிஹர்சல் இருக்க. அப்படி சொல்லாதப்பா, நம்ம டாக்டர் பொண்ணுக்கு ஹேமமாலி கல்யாண மண்டபத்துல கல்யாணம் வச்சிருக்காங்க, என்னால போக முடியலப்பா. நீ ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு அங்க போயிட்டு வந்துரு. 500 ரூபாய்க்கு வெள்ளியில வாங்கிட்டு போ. அந்த வெள்ளி கிள்ளி எல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம ஊர்கா பாட்டுல கொண்டு போய் கூடு. ஐயோ, ஊர்கா ஊர்கா ஊர்கா. என்ன ஊர்கா ஊர்கா ஊர்கா? தகஜம் தகனம் தகரம் தகதீம் தத்தஜம் தத்தனம் தத்தரம் தத்ததீம் தா தீ தா கிருதகத் தருகிறதோம் தா தீ தா கிருதகத் தருகிறதோம் தா தீ தா கிருதகத் தருகிறதோம் தா. கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். என்ன ஆட்டம் ஆடுறடி? 4 மாசமா மிதி மிதி மிதிக்கிற, ஒரு பாவமே இல்லை. என்ன பாரு. கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். அப்படி கிருஷ்ணா, ஐயோ கால மீச்சிட்ட, தள்ளி நின்று ஆடு. கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் உடம்பு பூரா கவச்ச மாட்டிக்கணும், பாவத்தை காணும், பாவமா இருக்கேன். கிருஷ்ணனை கூப்பிடும் போது கிருஷ்ணா நீ வேகமாய் வாராயின்னு கண்ணுல காதல காட்டணும், கடுகடுப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன். பின் என்ன சார், கிருஷ்ணா நீ வேகமாய் வாராயனா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பாடுற மாதிரி இருக்கு. என்னது? கிருஷ்ணனுக்கும் கௌரவாலுக்கும் கனெக்ஷன் உண்டு, கிருஷ்ணனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? கிருஷ்ணா நதி திட்டத்தை நம்ம கவர்மெண்ட் தானே போட்டிருக்காங்க. ஐயோ, நன்னா தட்டுங்க, நான் தட்டுறத விட்டுறேன். உங்க பொண்ணுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் அரங்கேற்றம் இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அரசியல்ல சேர்த்துங்க, அங்க ஆடட்டும். ஐயோ, அப்படி சொன்னா எப்படி? அவ டான்ஸ் கத்துக்கணும், அரங்கேற்றம் நடக்கணும்ங்கறதானே என்னோட ஆசை. எப்படி நடக்கும்? நான் ஒரு அர்த்தத்துல பதம் சொல்லி கொடுத்தா அவ இன்னொரு அர்த்தத்துலன்னா அபிநயம் பிடிக்கிறா. வாத்தியார் சொன்னதை கேட்கணும்மா. You must be more attentive. நாளையில இருந்து அவர் சொல்றத கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுடுங்க டாடி. என்னம்மா? ஹேமமாலி மண்டபத்துல என் ஃப்ரெண்ட் சுதாவுக்கு இன்னைக்கு மேரேஜ் ரிசப்ஷன், அதுக்கு போறேன்பா. ஓ ஆமாமா, புறப்படு புறப்படு. பெருங்கையோடவா போற? இல்ல, சில்வர்ல லேடிஸுக்கு தகுந்த நல்ல பொருளா வாங்கிட்டு போறமா. தெரியுமா, நீ புறப்படு. தேங்க்யூ மம்மி, தேங்க்ஸ் டாடி. வர மாஸ்டர். தட்டு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எல்லாம் பெருசு தாங்க இருக்கு. எது அட்ராக்டிவா இருக்கோ அது கொடுங்க. இத பாருங்க. நான் ஒரு ரசிகப்பா. எங்கே என் காதலி, எங்கே என் காதலி பிரமாதம். வேற சின்னதா ஒண்ணும் இல்லைங்களா? இது பரவாயில்ல, நல்ல சின்னதா அழகா. என்ன சார்? இதுதான் நான் எதிர்பார்த்தது. இந்தாங்க பில்லு போட்டு அழகா பேக் பண்ணுவீங்க. ஓகே, இத பேக் பண்ணுங்க. ஹலோ கல்பனா. ஹாய் புஷ்பா. என்னடி சுதாவோட கல்யாணத்துல ஒண்ணு ஆளே காணோம். ஒரு முக்கியமான வேலை இருந்தது, காலையில போக முடியல, அதான் இப்ப ரிசப்ஷனுக்கு வரேன். ஓகே பை, வரேன். படி எம் புல் புல் மைனா, நீயும் நான் போற இடத்துக்கு தான் வரையா? கவுத்தரம் பார். கேஷங்க கட்டிடுங்க. Congratulations. Thanks. இவர்தான் மிஸ்டர் மதன். ஐ நோ.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ அண்ட் 111 ஊர்காய். அப்பா சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். அம்மா ஸ்பெஷலா சொல்ல சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு தான். எனக்கு கல்பனா கொடுத்த பிரசன்டேஷன்ல பார்த்தேன். என்ன பார்த்தா? கல்பனா மதன் எழுதிருந்தா. கல்பனா மதன் எழுதிருந்ததா? சுதா, உனக்கு கொஞ்சம் கூட விவேகமே கிடையாது. அதாவது மனசுல இருக்கிற ஆசையே பாவம் வெளியே சொல்ல முடியாம கல்பனா கல்பனா மதன் அப்படின்னு எழுதியிருக்கா. இந்த சத்தமா சொல்லி மானத்தை வாங்கிட்டே நீ. கல்பனா, you are very bold. Very bold, clean bold. என்ன அப்படி பாத்துட்டு போறாளன்னு பாக்குறியா? இந்த பப்ளிக்ல இப்படி அசர் வழியாதீங்க, தனியா வாங்க அப்படின்னு கண்ணால ஜாட காட்டிட்டு போறா. புரியல உனக்கு? சொல்லி கொடுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Very jolly and jolly type. நானும் அப்படிதான். பாப்போம் பாப்போம். ஏ கல்பு, கல்பு, கல்பு. அதான் கல்பனா மதன் எழுதி வச்சிட்டியா? அப்புறம் என்ன வைக்கும்? யோ, நானே எழுதுறேன். நீ எழுதிட்டு ஏன் மேல பழி போடுறியா? நோ கல்பு, பேட் மேனர்ஸ். இனிமே நீ வா போன் பேசக்கூடாது, நீங்க வாங்க போங்கன்னு பேசணும். கல்பு, கல்பு பிளீஸ், நான் சொன்ன கேளு. ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன் அப்படி டாக்கல் கோச்சுக்காது. கல்யாண வீட்டுல வச்சு கல்பனா மதன் கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அதை நீயும் கன்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்க. அப்படியே கண்டினியூ பண்ணி உன்னோட அக்ரிமெண்ட் அட்வான்ஸ். நானும் இங்க அறையலாம். தப்பு இல்ல, காதல்ல குடுக்கணும் வாங்கிக்கணும். கிவ் அண்ட் டேக், தட் இஸ் லவ். கைய விட மாட்டேன். யூ ஆர் ரைட், கை விட மாட்டேன். கடைசி விரலும் சத்தியமா கை விட மாட்டேன். நான் நகத்தாலக்கல. ஏய் ரியா, இளமை செழுமை கொழுகுழு தன்மை இவை அத்தனைக்கும் காரணம் ஹார்லிக்ஸ். சி தீபா, ஏதோ ஒண்ணு அடிக்கிறத அடிச்சுடுறேன். நீச்சல் அடிக்கிற பொண்ணுங்களை திருந்து நம்ம போட்டோ எடுக்க.
காதல் கரண்ட் பாஸ் ஆயிருச்சா? 440 தொண்டை வறண்டு போய் தண்ணி குடிக்க போயிருக்கேன். வந்ததும் சுவிட்ச தட்டுன்னு ஜெகஜோதி அசையிலேயே.
இது இல்லாட்டா இன்னொன்னு. ஏண்டா கல்பனா கல்பனான்னு உருகுதே. நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த கல்பனா என்ன ஃபர்ஸ்ட் சைட்லயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. இப்ப என் இதயத்திலேயே ஒரு இடத்த பிடிச்சிட்டா. அவளை இருந்தாலும் மறக்க முடியல. அவதான் உன்னை ஒதுக்கிறாளேடா. ஒதுக்கினான்டா, ஒதுக்க ஒதுக்க ஒட்டி வரானா, துரத்த துரத்த தேடி வரானா, அப்படின்னு என் காதல ஆழம் பாக்குறடா. பாதாள கரண்டி போட்டா ஏண்டா இங்க பார். மஜன்ஸ்கி மஜன்ஸ்கி குஜன்ஸ்கி நிஜன்ஸ்கி இவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்து காதல ஜூஸ் புழிஞ்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட கேள்ற லவ் பத்தி ரெண்டு டம்ளர் மூண்டு ஊத்துறேன். சரி ஊத்து. ரோமியோவை பார்க்க ஜூலி வேண்டாம், நம்ம நாட்டுக்கு வருவோம். அமராவதியை பார்க்க அம்பிகாவதி நூல் ஏனில ஏறணும். சிந்தாமணிய பார்க்க பில்வமங்கள் பாம்ப புடிச்சு ஏறணும். கல்பனாவை பார்க்க நீ கயற புடிச்சு ஏறுற.
போதாது, சத்தம் போடாது, ரத்தம் சூடானது. நாணமே நாணரே, அறிவு கட்ட வண்டி உங்க புள்ளதானே, வாயை மூடுறே.
வாயை முடிக்கிட்டு எப்படிங்க சாப்பிடுறது? அது இல்லடி, வேற எது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருகா உலகநாத மகன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதையே இவங்கிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு சங்கடங்கள்லாம் வந்திருக்குமா? ஆமா, நீங்க தம தூண்டி எலுமிச்சங்கால ஊருகா போடுவீங்க, அதை கௌரவமா உலகம் பூரா சொல்லிக்க முடியுமா? ஏண்டா, உனக்காக பெலா பழத்துல ஊருகா போட முடியுமா? அப்படியும் ஊருகா தான் போடுவீங்களா? கௌரவமா ஒண்ணும் செய்ய மாட்டீங்கடா. பேசிக்கிட்டு இருக்க நீ நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஏண்டா அப்படி அப்புறம் உள்ளே சண்டை போடுறீங்க? கரண்டி கீழ போடுறா ஊருகா. கரண்டி எடுத்துட்டு போயிடுவேனா? இந்தா நீயே வச்சுக்கோ. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், அவனே வச்சுக்கிட்டான். அடவிடமா அவனே வச்சுக்கிட்டான். எப்படியோ பழைய சிநேகிதக்காரங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. கல்பனாவுக்கு தான் மதன்னு கடவுளே முடிவெடுத்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் மனமாற விரும்பிட்டாங்க. என்னமா எந்திரிச்சிட்ட? வெக்கமா? இல்லம்மா, ஒரே புளிப்பு. எது? இந்த ஒரு கதா, உப்பு போடல. புளிக்குதா? நமக்கு போட்டியா ஒருத்த ஆரம்பிச்சிருக்கான்ல, அதாங்க இது. என்னது, அவளுக்கு புளிக்குது உனக்கு திக்குதே? நம்ம ஊருகா தாங்க. போலி போலி, நம்ம லேபிள எவனோ திருடி இதுல ஒட்டி இருக்கான், அதாங்க புளிக்குது. அதுல நம்ம ஊருகா பாட்டில் பத்து அஞ்சு வைப்போம், சாப்பிடட்டும். ஒரே கிளுகிழு. என்னது கிளுகிழுப்புன்னு பையனை காணோம்? பொண்ணு துப்ப போயிருக்குல்ல, துணைக்கு போயிருப்பான். துப்புறத வாங்கறதுக்கா? சும்மா இருங்க.
நானே வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதான் நான் வந்துட்டேன்னு நிக்கிறே. உக்கர் என்ன ஒரு மாதிரி இருக்க? உங்க டிஸ்கோ டான்ஸ்ல நான் பாதியில எந்திரிச்சு போனேன், அதுக்கு சரியா பழி வாங்கிட்டீங்க. நான் பழி வாங்கிட்டேனா? என்ன சொல்ற? ஆமா, அத மனசுல வச்சுக்கிட்டு நேத்து என் பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பாதியில எந்திரிச்சு போல. I think you mistaken me. இத பாருங்க, உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்கலனா ப்ளெய்னா சொல்லிடுங்க, நான் ஆடுறதையே நிறுத்திடுறேன். ஏய் ஏய், டோன்ட் பீ சில்லி. டான்ஸ் பிடிக்கலன்னு யார் சொன்னா? முழுசா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்க விடாம ஏதோ ஒரு மிஷன், இட்ஸ் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதாவது நீ ஆடும்போது இன்னொரு உருவம் மேல ஆடுற மாதிரி, அது சரியா சொல்ல தெரியல எனக்கு. எனதர் ஃபார்ம், எனதர் ஃபிகர். ஆனா சத்தியம் அது நீ இல்லை. அது ஏன், யாரு, நிஜமா, நிழலா, இல்ல வெறும் பிரமையா? ஏன் ராத்திரி பூரா என்னையே கேட்டுட்டு நான் தூங்கவே இல்லை. சாரி மதன், உங்க நிலைமை தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். Hey, don't be crazy, it's all right. வாங்க அப்பா கிட்ட போலாம். அவர் மனோதத்துவ டாக்டர் ஆச்சே. Don't be silly. எனக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மான்னு சொல்லாதீங்க, என்னன்னு கேப்போம். வாங்க. Hey, கல்பனா. ப்ளீஸ் வாங்க. Nothing wrong, மதன். நீ யாராவது ஒரு பிரபலமான டான்ஸருடைய ஆட்டத்தை பார்த்துருப்ப, அது உன்னை அட்ராக்ட் பண்ணிருக்கும். அதான் கல்பனா ஆடும் போது அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று தோணி இருக்கும். தட்ஸ் ஆல். இல்ல இல்ல அங்கிள், அந்த முகம் நிஜம், வெறும் நிழலாட்டம் இல்ல, அது கனவு இல்ல. நான் அந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன்னா, நான் உங்க கூட பழகிருக்கேன். அதை எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல அங்கிள். மெடிக்கல் டேர்ம்ல இதுக்கு ஹலூசினேஷன் பேரு, அதாவது மனப்பிரமை. ஆழமா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுவே நம் கண் முன்னால் நடக்கிற மாதிரி தெரியும். Not to worry. Cheer up, man. Nothing is lost. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லுங்க ரெடி. ஒண்ணு வேண்டாமா? No treatment is the best treatment. நீங்க போலீஸ் வண்டிக்கு டான்ஸ் ஆடுறீங்கல்ல, போங்க, பிரமாதமா டான்ஸ் ஆடுங்க. Give them a splendid performance. Go on. மதன் சார், இப்படி பலமா மழை வந்துருச்சே, எப்படி பர்ஃபார்மன்ஸ் நடத்த போறீங்க? ரசிகர்கள்லாம் இருக்காங்களா? இருக்காங்களா? ஸ்டேடியமே நிறைஞ்சிருக்கு சார், மழையிலே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களே மழையில உட்கார்ந்துருக்கும் போது இந்த கலைஞனுக்கு என்ன சார்? அடாது மழை பெய்தாலும் விடாது ப்ரோக்ராம் நடக்கும், அதான் என் ஸ்டைல். தேங்க்யூ சார்.
சலங்க கட்டிட்டு ஆடுற மாதிரி தோணுது. அடிக்கடி அந்த சலங்க சத்தம் கேக்குது. Go on, go on. அந்த சலங்க சத்தம் கேட்கும் போதெல்லாம் Yes, yes. What is it? I can't explain it. சொல்லுங்க மதன், சொல்லுங்க. Go on.
நான் பார்க்கிறேன். கராட்டே சண்டை, கராட்டே சண்டை போடுறாங்க. ஒரு கூடுதலான உணர்ச்சி மூலமாக புலனுக்காப்படாத விஷயங்களை உணர்றது. பார்க்காத ஒரு தெரியாத முகம், இதெல்லாம் மனசுக்குள்ள படமா தெரியும். This is nothing. நீங்க பாட்டுக்கு nothing nothing னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது மருந்து மாய மந்திரம் கிடையாதா? வேப்பல அடிக்கலாமே. வேப்பலையே உங்களுக்கு தான் அடிக்கணும். நீ என்ன புடிச்சிருக்கீல்ல, வேப்பல அடிக்க வேண்டியதுதான். விஷயத்துக்கு வாங்க டாடி. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஓகே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். Thank you.
ஆன நேபாளிங்களுக்கு மத்தியில அமாவாசை மாதிரி ஒருத்த திருஷ்டி பரிகாரம். நானும் தமிழன் தான். சாரி சார், சாரி, இவங்க இப்படித்தான் அதிக பிரசங்கத்தனமா ஏதாவது பேசுவாங்க. எந்த ஊர் சார் நீங்க? பரமக்குடிய. பரதேசம் போனாலும் பத்ரிநாத்துக்கு புறப்பட்டேன், பாதி வழியில நின்றுட்டேன். ஏன் அதுக்கு மேல நடக்க முடியல? ராதல் விவகாரங்க. இந்த ஊர் நேவாளி பொண்ணை காதை வச்சு கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆயி. குடும்பம் எல்லாம்? சின்ன குடும்பம், ஒரே பொண்டாட்டி, 9 பசங்க. 9? ஏங்க, உங்க ஊர் சவுத்துல இந்த சிவப்பு முக்கோணம் எல்லாம் வரையறது இல்லையா? ஐயோ, குளிர் பிரதேசங்க, அதெல்லாம் எதுக்குங்க? உங்க பேர் என்ன? மாடசாமி. மாடசிங்க மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். பத்ரிநாத்துக்கு போகாம சாமியை பாதி வழியிலே விட்டீங்க. வாங்க வாங்க, மேல ரெண்டு ரூம் உங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன், அதுல நீங்க தங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா மாடோ சிங்க கூப்பிடுங்க, உடனே ஓடி வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். பார்த்து வாங்க. ஓ, கரடி கரடி. ஆமா, கூடவே தான் கரடியை கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்பனா அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஆமாண்டா, நானும் நீ இந்த காதலர்கள், இடைஞ்சலா கல்பனா வந்திருக்கா, அதை தான் சொன்னேன். போட்டோ கரடி. நேரமாச்சு. Thank you.
தூங்க வச்சுட்டு நீங்க வெளியே புறப்பட்டீங்களே, அப்பவே உங்க கூட வந்துட்டேன். சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சீங்க வந்து, இப்ப என் சங்கடத்திலையும் பங்கெடுத்துக்கிறேன். இதுலயும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஹாஃப் ஹாஃப், அதானே நம்ம ஒப்பந்தம். வாங்க. இப்பவும் சொல்லுவீங்களா நீங்க தேவி இல்லைன்னு? தேவிதான். தேங்க்யூ.
நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரிய வேணாம், எனக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சதே அதுவே போதும். நான் வேற யாரும் இல்ல, நான் உங்க பரம ரசிகன். காலம் இவ்வளவு ஓடி போச்சு, இப்பவும் எனக்கு ஒரு ரசிகரா? எனக்கு புரியல. எனக்கு புதுமையா இருக்கு இந்த அனுபவம். நான் நிஜத்தை பாக்குறேன், இருந்தாலும் அதை நிழலான்னு நினைக்கிறேன். தத்துவமா பேசுறீங்க. தடுமாறும் போது தத்துவம் தானே வரும். என்ன மருமகளா ஏத்துக்குவாங்களா?
சாச்சாய் மன்பரான் சார். நீ நேபாளி கத்துக்கணும். சாச்சாய் மன்பரான் சார் கண்டிப்பா ஏத்துக்குவாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க கழுத்துல இருந்த அந்த காசு மாலே உன் கழுத்தில் போட்டு சொன்னாங்க. தேவி, எங்க அப்பா நேபாளி, எங்க அம்மா தமிழ் பொண்ணு. அதனாலதான் ஒரு தமிழ் பொண்ணு தனக்கு மருமகளை வரத அவங்க ஆசைப்படுறாங்க. ஒன்னு சொல்ல மாட்டேன். சம்மதம் இவ சொல்லிட்ட சரியா போச்சா? ஓட்டி விடுறதுக்கு நாங்க மாட்டைய வளர்த்திருக்கோம். இவளை பெத்தவங்க செத்ததும் நாங்க எங்க சொத்தையெல்லாம் வித்து இவளை உருவாக்கணுமே, நாட்டியமும் சொல்லி கொடுத்து நாலு காசு சம்பாதிக்க வழிகாட்டணுமே. இப்ப இவளை விட்டுட்டு நாங்க என்ன தெருவுக்கா போவோம்? தெருவுக்கு போகவா உங்களை உறவா நினைச்சு சம்பந்தம் பேச வர சொன்னோம். மிஸ்டர் ராஜ் துரை, தேவி என் கூட வாழ்றதுக்கு நீங்க என்ன நஷ்ட ஈடு கேக்குறீங்க? பணத்தை கொடுத்து சரி கட்டி வெப்பாட்டிய வச்சுக்கலாம்னா? வெப்பாட்டி வச்சுக்கிற ஜாதி இல்லை நாங்க. ஊரறிய தாலி கட்டி என் மகனுக்கு மனைவியா, எனக்கு மருமகளா ஏத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? வேண்டாங்க, இவ்வளவு சொல்லி அவங்க சம்மதிக்கலன்னா பேசாம என்ன மறந்துடுங்க. ஆமா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஆசையை நிறைவேற்றிக்குவோம். இந்த ஜென்மத்தில் நம்ம ஒண்ணு சேர்றோம், அடுத்த ஜென்மத்திலயும் சந்திக்கிறோம். ஓகே, இத பாருங்க, நாங்க உங்க முடிவுக்கே வந்துட்டோம். எங்க பொண்ண உபேந்திராவுக்கே கட்டி வைக்க சம்மதிக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீங்க சம்பந்தி இல்ல, சரியான வியாபாரி. போயிட்டு
பழக்கம். நானும் உங்களோட எஸ்டேட்டுக்கு வரேனே, இங்க பொழுதே போக மாட்டேங்குது.
வாம்மா வந்துட்டியா அத்தே? இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, வா உட்காருங்க. கடவுளே அப்பா, அத்தே நான் இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சேன். யாரம்மா? யாருன்னு தெரியல, ஆனா அவர் சொன்னது ரொம்ப அதிர்ச்சி இருந்தது. என்னம்மா அது? உங்க மகன் பெஞ்சில இருந்து தவறி விழுந்த சாகலையும் ராஜதுரை அவரை தள்ளி விட்டு கொண்டுட்டானோ? என் மகனை கொலை செஞ்சிட்டானா? அதான் அந்த பாவி என்னையும் கொலை பார்த்தானா? ஏம்மா இதையெல்லாம் உங்ககிட்ட யாரம்மா சொன்னது? நான் எவ்வளவோ கேட்டோம், அவர் தன்னை பத்தி சொல்ல மறுத்துட்டாரு. ஆனா சம்பவத்தை எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியே பேசினாரு. அந்த புள்ளையே நீ எங்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவன் தன்னை பத்தி சொல்லலைன்னாலும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பேனே. தவற விட்டுட்டேம்மா, தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க உங்ககிட்ட எப்படி எத்தனை அவரை கூட்டிட்டு வர முடியும்? யாராவது எதிரியோட ஆளா இருந்தா என்ன பண்றது? எதிரியோட ஆளுன்னா நடந்த சதியை எப்படியும்மா சொல்லுவான். இந்த பாழடைஞ்ச கோவில்ல இருக்க தெய்வத்துக்கும் சக்தி இருக்கு, அதான் நமக்கு உதவுறதுக்கு ஆளை அனுப்பியிருக்கு. இப்ப நான் அவனை எங்கம்மா தேடுவேன்? இங்கதான்மா இருக்கேன். நான் சொன்னேனே அவர் தான் வந்திருக்காரு. உபேந்திரம் போன பின்னாலே நானும் தேவியும் நிற்கத்தியா நின்னோம். சடங்கெல்லாம் முடியற வரைக்கும் சும்மா இருந்த ராஜதுரை அப்புறம் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சான். தேவி அதட்டி பணம் கேட்கறதும் இந்த சொத்துக்கெல்லாம் தன்னை கார்டியனா போடும்படி அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருந்தா. இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாம நான் போலீஸுக்கு புகார் பண்ணுவேன்னு ராஜதுரைய மிரட்டினேன். கொஞ்ச நாள் அடங்கி இருக்கிறவ மாதிரி நடிச்சவன் ஒரு நாள் நான் கோவிலுக்கு போகும்போது
என் பின்னால ஆள அனுப்பிச்சு என்னை ஒழிச்சு கட்ட சொல்லிட்டான். வயசானவங்க அனுதாபத்தினால கொலகாரனாகும் என் மேல கருணை காட்டி என்னை தப்பிக்க விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த பாவி கண்ணில் படாம தலைமுறைவா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னமாது இதெல்லாம் அப்பவே போலீஸ்ல சொல்லிருக்கலாமே. போலீஸ்ல நடவடிக்கை எடுக்கிறதா தெரிஞ்சா அந்த ஆத்திரத்துல அவன் தேவிக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிட்டா அந்த பயத்துலதான் நான் பேசவே இல்லை. ஊமையாவே வாழ்ந்துட்டேன். அந்த அயோக்கிய தேவியையும் விடல, அவளை கொலகாரியாக்கி வெளிய துரத்திட்டான். தேவிய கொலகாரின்னா அவங்க யாரும் கொலை செஞ்சாங்க? ஏன் எதுக்கா? என் புருஷனுக்கே உரிமையான இந்த உடம்ப ஒரு மிருகத்துக்கு விருந்தாக்க சொன்னா ராஜதுரை. யாரோ ஒரு அதிகாரியாம அவன் ஆசை கிணங்கல் என்ன என் சொத்தெல்லாம் பறி போயிடும்னு ராஜதுரை என்ன பயமுறுத்தினான். வெரி குட், ஹெல்தி பாடி, பலமா குடுக்கறிய. பதிலுக்கு நான் கொடுக்க வேண்டாம். ஐயோ, குடும்பம் அத்தனை பேர் மானமும் கப்பலேறும். என்ன செய்ய போற தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன வாழ வச்ச தெய்வத்தை எனக்கு அடைக்கல தந்த கோவில குப்பமேடாக்கு சமரிக்க மாட்டேன். நான் சமரிக்க மாட்டேன். கொலையை எப்படியாவது நான் மறைச்சிடுறேன். சொத்தை என் பேர்ல மேடவர் பண்ணி எழுதி வச்சுட்டு நீ சொல்லிக்காம எங்கேயாவது போயிடுற. சரி, எழுதி கொடுத்துட்டு போயிடுற. தேவையில்லாம கொலகாரியாயி தெருவுக்கு வந்தனா என் புருஷன் வாழ்ந்த இந்த மண்ணை மறக்க முடியாம இதே ஊர்ல யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். தினமும் கோயிலுக்கு போய் என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் கோயில்ல அத்தைய சந்திச்சு அன்னியில இருந்து மாமியாரும் மருமகளும் அம்மாவும் பொண்ணுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதிகமான இனிப்பை சாப்பிட்டாலும் திகட்டுமேனுதான் ஆண்டவன் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கான் போல் இருக்கு. அம்மா, இனிமே இனிப்பு காரம் எதுவுமே இல்லை. நீங்க இருந்த வீட்டுக்கே திரும்பவும் போறீங்க. இழந்த சொத்தை மறுபடியும் அடையிறீங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிஞ்சு நில்லு. முன்னாலே செத்து இன்னைக்கு நாய அலையறாளோ இல்ல பேய அலையறாளோ? அறிவு கெட்டவனே, இன்னும் அந்த தாயா தாண்டா உயிரோட இருக்கேன். சாமர்த்தியமா நீ செய்த அக்கிரமத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பல. என் பேரு சாரதா இல்லடா. சபாஷ்மா, உங்க பிள்ளைக்கு கராட்டையில இருந்த வீரத்தை நீங்க பேச்சுல காட்டிட்டீங்க. இந்நேரம் அந்த ராஜதுரை அடிபட்ட பெருச்சாளி மாதிரி அந்தர் பலிக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். வந்துட்ட முதலாளி, உன்ன அந்த சாரதா கிழவியை கொலை பண்ணிட்டு வர சொன்னே. ஆமா, அப்பவே கொண்டு நாய் நடுக்கி போட்டேனே. எந்த நாய்க்கு? நன்றி கெட்ட நாய், செத்து போனவன் கூட எப்படி டெலிபோன்ல சத்தம் போட்டு பேசுவா?
நடந்த அக்கிரமத்தை எல்லாம் வெளியில சொல்லிடுவேன்னு என்ன நாரடிக்கிறான். உண்மை சொல்ல, அந்த சாரதா கிழவியை தப்பிக்க வச்சிட்டியா? ஆமா முதலாளி. ஆனா துரோகி, ஒரு அனுதாபத்துல தப்பிக்க விட்டேன். ஓ அனுதாபம், இப்ப நம்ம அழிவுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. அந்த கிழவிய எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. சரிங்க. அவளை கொண்டு வந்து என் கண்ணு முன்னால நிறுத்துற, இல்ல என் கையால சாகறேன். வாங்க வாப்பா.
அவலிருந்து தப்பிச்சிட்ட சாரதா கிழவி. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். உனக்கு சப்போர்ட்டா வந்து என் ஆளுங்கள அடிச்சார யாரவன்
என்ன பாதிக்கிறது அந்த நினைவுகள் தான். எப்படி மக்கள் எப்பவோ சாம்பலா போன ஒருத்தன் நினைவுகளா வந்து எப்படி என்ன பாதிக்க முடியும்? சந்தன கட்ட சாம்பலான மணக்கிறது இல்லையா? ஆச்சரியமா இருக்காங்க. ஆச்சரியம் என்ன மதன்? ஆண்டவன் இருக்காங்கிறதுக்கு இதுதான் அத்தாட்சி. You know, positive proof. யாருக்கும் தெரியாம துரோகம் பண்றவன் யாருமே பார்க்கல நினைக்கிறான். உள்ளூர் போலீஸ் ஏமாந்தாலும் மேலே உள்ள போலீஸ் ஐ மீன் காட் ஏமாற மாட்டான். அநியாயம் நடந்தா ஆண்டவன் பார்த்துக்குவான்னு சொல்றோமே அதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்ப உபேந்திரனோட கொலை சாரதாமாவுக்கு ஏற்பட்ட கொடுமை தேவி மேல விழுந்த பழி இதெல்லாம் எனக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் எனக்கு போன ஜென்மத்து ஞாபகத்தை கொடுத்துருக்கான். சோ நடந்த அக்கிரமத்துக்கு நான் உபேந்திரனா நின்று பதில் சொல்லணும். இழந்த சொத்தை அவங்களுக்கு மீட்டு தரணும். அதானே அக்கள்? Of course, mother. துடுப்பும் போயிடுச்சுன்னா காத்து படகு கரை சேர்த்துரும். தேவி நான் இருக்கிறத மறந்துட்டே ஏன் பேசுறேங்க? தேவி உங்களுக்கு துணையா துணையா யாருமே இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஆறுதலா உதவியா நான் இருக்கேன். நிச்சயமா சத்தியமா. எந்த பாசத்துல இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க? பாசந்தா. எஸ் பாசந்தா. கண்ணாடியில நிலாவை பார்த்து எப்படி குழந்தை சோறு சாப்பிடுதோ அந்த மாதிரி முன்னாடி உங்களை பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ என் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன். ஆமா பூர்வ ஜென்மத்து புண்ணியந்தா. செஞ்ச பிறகுதான் நான் என்ன செஞ்சேங்கிறதே உணர்ந்தேன். இவங்கதான் தேவி, இவர் தான் எங்க அப்பா, மதனுக்கு வருங்கால மாமனார். உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்க நெத்தியில உரிமையோட போகணும். மதன்? ஆமா, பழைய அதிகாரத்தோட அந்த ராஜதுர ராஸ்கலுக்கு பயப்படாம தைரியமா திடமா நீங்க செயல்படணும். கொலை என்னால நடந்திருக்கும் போது நான் எப்படி அங்க போவேன்? நடந்தது கொலையா இல்லையா உண்மையா நாடகமா இதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படு. உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன். நானும் இருக்கேன் தேவி. நானும் இருக்கேன். எந்த கும்பம் வந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பேர் இருக்குமே, போதாது? போதும். இத்தனை கைகள் சேர்ந்து இருக்கும் போது நியாயத்தோட கை ஓங்கி இருக்குதானே அர்த்தம். படைகள் தயார், போருக்கு புறப்படுவோம். ஏ ராஜா,
சீட்டு கட்டுல கோட்டை கட்டினாலும் அதை யாரும் அசைக்கவே முடியாது. அசைக்கிறவ வந்திருக்கேண்டா மாஜி மாமா. அடுத்தவங்க ஏமாந்தா நீங்க எதுல வேணாலும் எந்த கோட்டையும் கட்டுவீங்க. யாரு நீ? தேவி இல்ல? தேவி தாண்டா, மாஜி மாமா. சிங்கக்குட்டியோட வருங்கால பொண்டாட்டிடா. தந்திரமா என் புருஷனை தீட்டு கட்டினியே. சாரதாமாவை வஞ்சகமா கொலை பண்ணியே. செய்யாத கொலைக்கு என்ன காரணமாக்கி சொத்தையெல்லாம் சூறையாடி சுத்தமா என்ன நடுத்தரவுல விட்டியே. அந்தரங்கமா நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் அப்படியே ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. இப்ப அவங்க கொலகாரியா வரல, இந்த கோட்டைக்கு சொந்தக்காரியா வந்திருக்காங்க. ஆமா, இன்னைக்கு பறிச்ச சொத்தையெல்லாம் என்கிட்ட கணக்கா ஒப்படைக்கிறேன். என் முன்னாடி கை கட்டி நிக்கிறேன். நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மாங்கா மடையன் இல்ல. ஆளம்பு பலத்தோட அஸ்திவாரத்தை பலமாக்கி வச்சிருக்கேன். ஆனா அத பொம்பளை நீ என்கிட்ட அதிகாரம் காட்டுறேன். அவங்கள அடி என்ன அடி மேல அடி விழும். அதிகாரம் பண்ணாம ஒரு பக்கமா அடங்கி நில்லு. அதுவும் குற்றவாளியா? யார குற்றவாளிக்கிற? நீ தாண்டா. உபேந்திரனை எஸ்டேட்ட சுத்தி பாக்குறதா சொல்லி கூட்டிக்கிட்டு போய் வஞ்சகமா விஞ்சில இருந்து கீழே தள்ளி நீ கொல்லல. யாரா சாட்சி? நீ தாண்டா சாட்சி. உன் மனசாட்சி தான் சாட்சி. சாரதாமாவை இதோ நிக்கிறானே, இவனை வச்சு நீ சாகடிக்க பாக்கல. அப்படியே அவங்க தப்பிச்சு போய் தலைவரவா வாழும்போது விடாம தேடி பிடிச்சு அவங்கள கொலை செய்யல? தன்னால செத்து சாம்பலா போயிருப்பாங்க. அதுக்கு நானா காரணம்? இப்ப அந்த சாம்பல் தான் உன்னோட சரித்திரத்தையே சொல்ல வந்திருக்குது. பிளாக் ஹார்ட் கெடுக்க வந்தவனை தேவி கொலை செஞ்சிட்டதா நீ அவங்க பேர்ல பழி போடல? தேவி கொலை செஞ்சது உண்மை. அதை உண்மைன்னு என்னால ஒத்துக்க முடியலையே. ஏன்னா நீ செத்துட்டதா சொல்றவன் இன்னும் உயிரோட இருக்கானே. அங்கிள், இழுத்துக்கிட்டு வாங்க அந்த எலும்பு தின்ன நாய. ராஜு துரை, எக்ஸ்கியூஸ் மீ. பார் இருக்கும் போது யார் இருக்காங்கன்னு தெரியாம குடி போதையில நம்ம அந்தரங்க மேட்டையெல்லாம் சொல்லிட்டேன். பாவி இந்த ஆள் பின்னால் நிக்கிறான்னு முன்னாலேயே தெரியாம போயிடுச்சு. என்ன அப்ரூவர் ஆக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன ராஜதர, இப்ப என்ன சொல்ற? ஒண்ணுமில்ல, இவன் சாகல. இதான பாயிண்ட், அருமையான பாயிண்ட். பாராட்ட வேண்டிய விஷயம், இப்ப செத்துட்டான். மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். பழிவாங்க Thank you.
வழக்குகளும் நல்லபடியா தீர்ப்பாயிடுச்சு. உபேந்திராவுடைய சொத்துக்கள் எல்லாம் சட்டப்படி உங்க பேருக்கு மாத்தியாச்சு. இப்பதான் மதன் தன் கடமைகள் எல்லாம் செய்தவங்கிற மகிழ்ச்சியில் இருக்கான். இந்தாங்கம்மா, டேக் இட் அண்ட் காட் பிளெஸ் யூ. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.